கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறேன், இந்த சமயத்திற்காக உம்மை துதிக்கிறேன். இப்பொழுது அடிமையின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். உமது பிள்ளை என்று உமது வல்லமையுள்ள நாமத்தில் அதிகாரம் எடுத்துக்கொண்டு வார்த்தையை திருப்புகிற, குழப்பங்களை உண்டாக்குகிற, போராட்டங்களை உண்டாக்குகிற தூக்க மயக்கத்தின் கனநித்திரையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இந்த செகண்ட் ஹேவனில் அடிமையை மறைத்து வெளிப்படுங்க. எல்லா துதிகன மகிமை அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரசங்கத்துக்கு முன்பதாக ஒரு பாடலை கேட்போம், அதன் பிறகு பிரசங்கத்தை தொடரலாம். ஒரு அருமையான பாடல் இவ்வாறு சொல்லுகிறது: அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானே தேவே. ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயி தம்பி மண்ணுயிற்றே, என்னுயர துனியோ, இது யாரென்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைத்தேன், என்றே வந்தேனை சேவை மறிப்பேனே, ஆய
ஆசை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை நீட்டிடுமே, எந்த ஜபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை நீட்டிடுமே, எந்த பிதா சித்தமே என்போஜனமும் அதுவே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் படைத்தே, என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் படைத்தே, கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பக்தி வைராக்கியமும் அபிஷேகத்தின் அக்கினியும். பக்தி வைராக்கியமும் அக்கினியும். ரெண்டு ராஜாக்கள் 10:16 இவ்வாறு சொல்லுகிறது, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தில் ஏற்றினான். நினைச்சு பாருங்க, பக்தி வைராக்கியம் கொண்ட எலியா தீர்க்கத்தரிசி, பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர் இன்னொருவரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார், அதற்காக என்னுடைய ரதத்தில் ஏறிக்கொள் என்கிறார். சகரியா 1:14 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய அக்கினிய மயமான ரதத்திலே உங்களை ஏற்றிக்கொண்டு நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 1:14. ஏசாயா 62:1 சொல்லுகிறது, சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். தேவ பிள்ளைகளுக்காக பக்தி வைராக்கியமாக வானத்தை விட்டு பூமியில் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கா 12:49, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். The very reason Jesus came to this world to put a Holy Spirit anointing, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை பல படுத்தும்படி ஒரு பக்தி வைராக்கியத்தில் நாம் நடக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 2:17 சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காசு கொடுக்கிறவர்கள், விற்கிறவர்கள், புறாவி விற்கிறவர்கள் இப்படி ஆலயம் அலங்கோலமாக அவமதிப்போடு இருக்கும்போது அவர் கயிறுகளால் ஒரு சாட்டையை பண்ணி ஓங்கி அங்கு உள்ள எல்லாரையும் அடித்து துரத்தி அவர் அனுப்பி விடுகிறார். நமக்கும் அந்த பக்தி வைராக்கியம் எப்பொழுது வருகிறது? லூக்கா 12:49 அந்த அக்கினி நம் மேல வரும்போது நாம் பலனடைகிறோம். இப்பொழுது கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு லாக்டவுன், எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மனுஷனை படாத பாடுபடுத்துகிறது. ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, மந்திரி என்றும் இல்லை, ஒரு குடியானவன் என்றும் இல்லை, யாரையும் பயமுறுத்துகிற அந்த கொரோனாவுக்கு பயந்து நாமெல்லாம் முடங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். நம்ம மேலே ஆண்டவர் போட்டிருக்கிற அபிஷேகத்தில் நாம் சும்மா இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் லாக்டவுன் ஆயிடுச்சே, கிளாஸ் எடுக்க முடியலையே, ஊழியம் செய்ய முடியலையே,
செய்யே என்று நொந்திருந்த நேரத்தில் ஆவியானவர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். ஆல்மோஸ்ட் ஒரு பைபிளை படித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் கூட நான் இருக்கிறேன். கிடைக்கிற நேரமெல்லாம் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தையின் நிமித்தம் ஒரு பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் நிரப்பும்படி கிருபை செய்தார். 119வது சங்கீதம் 139வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியினால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 சொல்லுகிறது. சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம், ஐயோ இப்படி நடக்கிறதே, என் பிஸ்னஸ் என்னவோவா ஆகிவிட்டதே, எனக்கு கிடைக்கிற வருமானம் வரவில்லையே, அதுக்கு ஒரு தடை வந்துவிட்டதே, ஏன் இந்த கொரோனா இப்படி பாடுபடுத்துகிறது என்று சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் வேத வசனத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டு ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் அவரை வைத்திருக்கிறபடினால் ஆம் என்றும் ஆம் ஏன் என்றும் சொல்லுகிறது. வேதம் சொல்லவில்லையா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ சிலர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யோவேல் 2:28 சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரரும் என் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலத்தில் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், அது அனலாக இருக்கிறதா அல்லது குளிராக இருக்கிறதா, அதை அனல் மூட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும், அந்த வேத வசனங்களின் மீது ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்கு கிடைத்த அந்த நேரத்தில் நான் வேதத்தை படிப்பேன், அதிகமான வார்த்தைகளை உட்கொள்ளுவேன், அதை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுவேன், அதை என் நடைமுறைப்படுத்துவேன் என்று அந்த வேத வசனங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஏதோ கடமைக்கு வேதத்தை படித்தோம், எடுத்தோம், மூடி வைத்தோம், சோர்ந்து போகும்போது அந்த வசனம் நம்மை தூக்கி எழுப்பிவிட வேண்டும், நம்மை உந்தி தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு நம் மேல ஆவியானவர் பலமாக இறங்குகிறபடியினால வெளிப்படுத்தல் 1:16 படி அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இந்த தேவ வசனங்களையும் இந்த வேத வசனங்களையும் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான், காலம் சமீபமா இருக்கிறது என்று வெளிப்படுத்துதல் 1:3 சொல்லுகிறது. சங்கீதம் 119:1 வசனம், கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. நாம் எப்படி காணப்படுகிறோம், உங்க பக்தி வைராகம் எங்கே போனது, சோர்ந்து போனீர்களோ? இல்ல, இல்லையா கூட சோர்ந்து போனான், தட்டி எழுப்பினாரு ஆண்டவர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நினைச்சு பாருங்க. அந்த ஆஹாபுக்கு முன்பதாக அவ்வளோ பகால் தீர்த்தசிகளை வெட்டி கொன்று போட்டுட்டு அவன் ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான், சோர்ந்து போனான். எந்த அபிஷேகம் அவனை பலத்தோடும் பக்தி வைராக்கியத்தையோடும் அவ்வளோ பேரை 450 பகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரகங்களில் வணங்கி சாப்பிடக்கூடியவங்களையும் ஒரே விட்டா வெட்டி போட்டுட்டான். அதன் பிறகு அவனுக்குள்ள மனுஷீகமாக ஒரு பயம் வந்துவிட்டது, சோர்ந்து போன. ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவனை பலப்படுத்துகிறார். 119:11 சொல்லுகிறது, வேத வசனத்தின் மீது நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருக்கும் போது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதம் 119:11 சொல்லுகிறது. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? 1வது சங்கீதம் சொல்லவில்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது அவன் சொல்வதெல்லாம் வாய்க்கும்
இருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது கேட்க மாட்டேங்குதா, ஜெபத்திற்கு பதில் தரவில்லையா? செக் யுவர் செல்ஃப், நம்மை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேத வசனங்களை நான் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறேனா? வேத வசனத்தை தியானிக்கிறேனா? சங்கீதம் 39 தாவீது சொல்லுகிறார், என் ஆவியினால் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அவன் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அதை எழுதுகிறான், பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து ஏறக்குறைய 1.5 வருஷம் அவனால் ஆண்டவரோடு நல்ல உறவு கொண்டாட முடியல. 32 சங்கீதத்தில் இருந்தே அவன் நொந்து நொறுங்கிதான் அவன் காணப்பட்டான். 39 சங்கீதத்தில் அழுறான், ஐயோ நான் குந்தி குந்தி நடக்கிறேன், மற்றவங்களெல்லாம் என்னை நிந்திக்கிற நிந்தனையில எனக்கு பதில் பேச முடியும், ஆனால் பேசாதபடிக்கு என் வாயை அடக்கி நான் தியானிக்கையில் என் இருதயத்தில் அக்கினி மூண்டதான். வேத வசனங்கள் அவனுக்குள்ள இருந்தபடியினால அவர் அப்படியே தியானிக்கிறான். தியானிச்சு 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 அவன் உள்ளத்துக்குள்ள பரிசுத்தாவியின் அக்கினியின் அபிஷேகம் அவனுக்குள்ள அனல் மூழ்கிறது. அப்படித்தான் நாம அக்கினியில் ஆண்டவர் நம்ம மேல போட்டிருப்பது உண்மை, ஆனால் அதை அவித்து போட்டு விடக்கூடாது, அதை அணைத்து போட்டு விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அந்த வசனங்களை நினைத்து 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 நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம அபிஷேகம் அனல் மூட்டப்படும். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது கண்ணீர் பொங்கி பொங்கி வருகிறது. ஐயோ என்னால் துதிக்க முடியலையே, என்னால் சோஸ்தரிக்க முடியலையே அப்படி நினைத்தாலும் இருக்கிற நம்ம இருதயத்தை நம்ம ஆலயமாக்கி கொள்ள வேண்டும். நம் ஆலயங்களை நாம் பரிசுத்தமாக இந்த காலகட்டத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏசப்பா அப்படிதான் எல்லாவற்றையும் யோவான் 2:15-16 நம்ம முந்தி மென்ஷன் பண்ணதபடி தேவாலயத்தில் காசு வாங்குகிறவர்களை விற்கிறவர்களை அடித்து விரட்டி துரத்தினாரு. அந்த தேவாலயம் அழுக்காவதை அவர் விரும்பவில்லை. அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் ஏசாயா 6:1 சொல்லுகிறது, கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரங்களை தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நம் தேவாலயத்துக்கு போகும்போது எந்த தேவாலயமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறையப்பட்டிருக்கணும். நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம், நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தா அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உபதியா 1:18 சொல்லுது, யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசிப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையே நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே இந்த ரகசியம். அவர் நமக்குள்ள இருக்கிறபடியினாலதான் நாம் நடக்கிறோம், பேசுகிறோம், தைரியமாக இருக்கிறோம், பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோம். நாம் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம எலும்புகளுக்குள்ள நம்ம நினங்களுக்குள்ள அவர் மகிமையாய் வீற்றிருக்கிறபடியினாலதான் நாம் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. 118 சங்கீதம் 15 சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்போஸ்தலர் 16:32 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் நம் ஆலயத்தை குறித்த வைராக்கியம். பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்டு கைகள் கால்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி துதித்தாங்க ஒரு பக்தி வைராக்கியம் என்னவானது. கால்கள் கைகளில் கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அப்பவோல் அந்த சிறைச்சாலை காவல் அதிகாரி அவன் ரட்சிக்கப்பட்ட அவன் கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள தேவனை பற்றிய பக்தி வைராக்கியம், துதித்தல் உள்ள பக்தி வைராக்கியம் அவர்களை அவ்வாறு ஆண்டவரை துதிக்க வைத்தது. ஆவியானவருடைய வைராக்கிய வாஞ்சை அடுத்தபடியாக யாக்கோபு 4:5 சொல்லுகிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அந்த அபிஷேகம் பவுலுக்குள்ள இருந்தது. சவுல் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்களை தர தரவென்று இழுத்து கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தான். அப்படி வைராக்கியமாக இருந்தவன் ஒரே நாளில் இயேசுவால தொடப்பட்டான். சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? தட்ஸ் இட். அவன் வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. அன்று தொடங்கிற அவனுடைய அபிஷேக பக்தி வைராக்கிய வாழ்க்கை கடைசி மூச்சு இருப்பது வரைக்கும்
அவன் பிரசங்கம் பண்ணினான். அபிஷேகத்தால் ஓடி 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 அவன் அநேக ஆத்மாக்களை தேவனுக்காக கொண்டு வந்தான். நீங்க எப்படி காணப்படுகிறீர்கள்? அப்போஸ்தலர் 17:17 சொல்லுகிறது, ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவரோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி உள்ளீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாத உன் கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளுக்காக உங்க பக்தி வைராக்கியம் எவ்வாறு காணப்படுகிறது. ஆண்டவர் சும்மா உங்களை அபிஷேகிக்கல, சும்மா உங்களை பெயர் சொல்லி அழைக்கல. இந்த காலகட்டத்திலோ உங்க குடும்பத்துக்காக அதிகாலையில எழும்பி சாயந்தரத்துல மதிய வேளையில நீங்க எழும்பி உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்துக்காக பக்தி வைராக்கியமாக நீங்க ஜெபிப்பீர்களா? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே என்று நீ பாடின பாடலின் படி நாம் அபிஷேகம் பண்ணினது நம்ம குடும்பத்துக்காக திறப்பில் நிற்க, நம் தேசத்துக்காக திறப்பில் நிற்க, நம்ம சபை மக்களுக்காக திறப்பில் நிற்க, உனக்கு கிடைத்த அந்த நாளிலாகிலும் ரட்சிப்பை குறித்து நீ கவலையோடு இருப்பாயானால் நலமாயிருக்கும் என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்க, அதாவது மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமத்தையும் வந்தபோது பவுல் ஆவியல் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்த படுத்தினார் என்று அப்போஸ்தலர் 18:5 சொல்லுகிறது, யாக்கோபு 5:17 சொல்லுகிறது. எலியா கூட நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், ஆனா அவன் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். 3 வருஷம் மழை பெய்யல, கருத்தா அந்த கர்மேல் பர்வத்துல எல்லா பாகால் தீர்க்க தரிசிகள் 400+450 பேரை கூட்டி கர்த்தரே உண்மையான தேவன் என்பதை அவன் நிரூபித்தான். நடந்தது என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவன் அழகான ஒரு பலிபீடத்தை செய்தான். 12 கோத்திரங்களை ரெப்ரசன்ட் பண்ணி 12 கற்கள், அதுல 2 படி விதை விதைக்கிற தக்கதாக 4:3 12 குடம் தண்ணிகளை விட்டான், விறகுகளை வச்சா, இறைச்சிய வச்சா. அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி அவன் ஜப பண்ணினா, ஆண்டவரை அக்கினியினால் பதிலளிக்கிற கூடிய தேவன் என்று. பகலெல்லாம் பாகால் தீர்க்க தரிசிகள் மாட்டை வெட்டி வச்சு பாகாலே இறங்க விறங்கண்டு குக்கரல் போட்டு தங்களை கீறி துன்பப்படுத்தினார்கள். நத்திங் ஹேப்பன்ட். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நீங்க முழுவதும் படித்து பார்க்கும்போது இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில 1 ராஜாக்கள் 18:36-39 படித்து பார்க்கும்போது அந்திபலி செலுத்தும் நேரத்துல எலியா அப்படி வானத்தை நோக்கி அண்ணாந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே அக்கினியினால நீ பதிலளிக்க கூடிய தேவன். இன்ஸ்டன்ட்லி அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த வாய்க்கால் இருக்கிற தண்ணியையும் கற்களையும் விறகுகளையும் இறைச்சியும் பட்சித்து போட்டது. சுத்தி உள்ள ஜனங்கள் அப்படி பார்க்கறாங்க, கர்த்தரே தேவம் என்று அவங்க பறைசாற்றுகிறார்கள். இன்னைக்கு நம்மோடு கர்த்தர் இருக்கும் போது நமக்குள்ள எல்லா வைராக்கியங்களும் எல்லா மாம்ச சிந்தனைகளும் தளம்பி இருக்கிற தண்ணீர்களும் எல்லா பாவத்தையும் அந்த அக்கினி சுட்டரிக்கும் போது நாம் அவரை போல மாறி விடுகிறோம். எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ ஷீ இஸ் அ சைல்ட் ஆஃப் காட், ஓ ஹீ இஸ் அ சைல்ட் ஆஃப் காட் என்று எல்லாரும் நம்மை பார்த்து சொல்வார்கள். அப்படியே நீங்க உங்க பக்தி வைராக்கியத்தை அனல் முட்டி கொள்ளுங்க. இந்த நேரத்துல அமைதியா இருக்காதீங்க, கிடைக்கிற நேரத்துல அதிகமா ஜப பண்ணுங்க. உங்க வீட்டாரை தட்டி எழுப்பி தேவனுக்கு நேராக வழி நடத்துங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் ஹால், ஜூம் ஆப் மாதிரி நிறைய இதுல மற்றவர்களோடு உறவு கொண்டு எல்லாரையும் பக்தி வைராக்கியமாக தேவனுக்காக எழுந்திருக்க பண்ணுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், நிச்சயமாகவே நம் ஜபத்திற்கு பதில் தருவார். எவ்வளவோ ஆண்டவர் நம் தமிழ்நாட்டை, எவ்வளவோ டெத் ரேட் ரொம்ப கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி, ஆனா இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஜபந்தான். இன்னைக்கு நமக்காக ஜெபிப்போம், நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், நம்ம சபைக்காக ஜெபிப்போம், நம்ம மாநிலத்துக்காக ஜெபிப்போம், நம் தேசத்திற்காக ஜெபிப்போம். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்தால் ரட்சிப்பு நமக்கு வேற எங்கேயோ இருந்து வந்துடும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருக்க கூடாது என்று 4:14 சொல்லுகிறது. அறுவடை காலத்தில் மௌனம்
ஜனமா இருந்தால் அறுவடையை நாம் இழந்து போய்விடுவோம். சோ திஸ் இஸ் டே, திஸ் இஸ் அ டைம் நம்ம ஆண்டவரை துதிப்போம். இப்பொழுதும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்தையும் அக்கினியும் பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. லூக்கா 12:49 படி, பூமியில் நீர் அக்கினியை போட வந்தீர், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறீர் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு அக்கினியின் அபிஷேகம் கடந்து வரட்டும். அவர்களை சுட்டெரிப்பீர்களாக. பிள்ளைகளின் கவலைகள், தத்தளிக்கிற குழப்பங்கள், மாமிச இச்சைகள், விறகு போல அவர்களை குத்தி கொண்டிருக்கிற குந்தி குந்தி நடக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் தேவரீர் நீர் எரித்து சுட்டெரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு ஜிபிக்கும் ஆவியை கொடுங்க, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க, ஒரு மன்றாட்டின் ஆவியை கொடுங்க. அவர்களே தேவாலயம், இந்த இருதயத்தில் தான் நீர் வீற்றிருக்கிறீர் ஐயா. அப்படிப்பட்ட அந்த இருதயத்தில் ஐயா உம்மை துதித்து உம்மை சோசரித்து உம்மை மைமைப்படுத்து. ஒரு ஆவியின் அபிஷேகத்தை அப்போஸ்தலர் 1:8 நீர் சொல்லி உள்ளபடி அபிஷேகம் அவர்களுக்குள்ள நிறைவாய் பொங்கி வெளியட்டும் ஐயா. அப்படியே செய்து நீர் மகிமைப்படுத்துகிறபடி நாள் உம்மை துதிக்கிறோம். யார் யார் தங்கள் கவலைகளை நினைத்து, தங்கள் தொழில்களை நினைத்து, பண கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நினைத்து, எனக்கு என்னவாகுமோ, என் வேலை மறுபடியும் கிடைக்குமோ, இழந்த வருமானம் மறுபடியும் கிடைக்குமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக. இரண்டத்தனையாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஜெபிக்கிற ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய, மன்றாட்டின் ஆவிய இப்பொழுதே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அப்படியே கடந்து வந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் உம்முடைய சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடும் ஐயா. ஆறுதல் படுத்தும் குழப்பங்களை மாற்றி போடும் ஐயா. ஒரே விருவிசை அக்கினியின் அபிஷேகம் பிள்ளைகளின் மீது கடந்து வரட்டும் ஐயா. எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் பிள்ளைகளை நிரப்புகிறபடினாலும் துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டீர், இந்த ஜெபங்களுக்கு பதில் தந்துவிட்டீர் ஐயா. எல்லா துதி கனோ மகிமைய எங்க அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.